தமிழ் அமுதம் தமிழ் இலக்கியங்களை சுவைத்து அனுபவிக்கும்படியான ஒரு முயற்சி முதலாவதாக இன்று திவ்ய திவ்ய பிரபந்தம் திருவாய்மொழி இரண்டாம் பத்து ஒன்பதாம் திருமொழி முதல் பாசுரம் துதிக்கை உடைய யானையின் துன்பத்தை நீக்கி உபாகரணே சுவாமியே எத்தகைய மோட்சத்தின் தன்மை பற்றியும் பேசோம் நினது பெருமை பொருந்திய திருவடித் தாமரைகளை என் தலையின் மீது விரைவில் சேர்க்க வேண்டும் அடியேன் விரும்புவது இப்பேரே ஆகும் என்கிறார் யானையின் துன்பம் துதுக்கை தவிர முற்றும் மூழ்கிற்று உமக்கு அப்படியான ஆபத்து உண்டோ என அதற்கு ஆழ்வார் அங்கு முதலை ஒன்று எனக்கு முதலை ஐந்து அதாவது ஐம்பொறிகளான முதலைகள் அங்கு ஆயிரம் தெய்வ ஆண்டுகள் இங்கு காலம் அங்கு ஒரு சிறு குழி இங்கு பிறவி என்னும் பெருங்கடல் அதற்கு உடல் அழிவு எனக்கு ஆன்ம அழிவு அங்கு யானையின் காலை முதலை பற்றியது இங்கு என்னுடைய நெஞ்சையன்றோ அருவித்தின்றிருக்கிறது அதனால் அதற்கும் இதற்கும் உள்ள வேறுபாடுகளை பாராய் பிரானே உன் திருவடிகளை என் தலைமீது வைக்கும் இதையே நான் வேண்டுவது எவ்வகையானாலும் வேறு வேறுபட்ட மோட்சத்தில் எனக்கு விருப்பமில்லை என்கிறார் ஆழ்வார் திருவடுகளையே சரணம்